காணாமலாக்கப்பட்ட உறவுகளை நாளைய தினம் சனிக்கிழமை கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சந்திக்க உள்ளதாக பத்திரிகைகளில் ஒரு பரபரப்பான செய்தி போய்கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய பணிப்பின் பெயரில் தான் இந்த சந்திப்பை செய்ய இருப்பதாகவும் அவர் தன்னுடைய ஊடக அறிவித்தலில் தெரிவித்திருக்கின்றார். யுத்தம் முடிந்து 11 வருடங்கள் கடந்த நிலையில் சர்வதேசத்தினுடைய நீதியை நாடி நிற்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதுவும் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டுவரப்போகின்ற நிலையில், இன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை சந்திக்க அரசு விருப்பம் கொண்டதன் நோக்கம் என்ன என்றால், சர்வதேச நீதியை நாங்கள் கோராமல் உள்நாட்டிலேயே நாங்கள் தீர்க்கக்கூடியதாக காணாமல் போன உறவுகளை சந்திக்கின்றோம், பேசுகின்றோம் என்ற ஒரு மாயையை உலகிற்கு காட்டுவதற்கு இவர்களை திணிப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இறுதிப்போரில் சரணடைந்தவர்களுடைய வெளியிடப்படாதவர்களுடைய பட்டியலை வெளியிடுவதாக இதே ஆட்சியாளர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் தெரிவித்திருந்ததும், பின்னர் அதற்கு பின்னர் ஒன்றுமே இல்லாமல் போகின்ற நிலையில் நிலைமையை கொண்டு வந்ததையும் நாங்கள் அறிவோம். ஆனால் உள்நாட்டு பொறிமுறை அத்தனைக்கும் தோற்றியவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது, இப்பொழுது திடீர் கரிசனை எங்கள் மீது அரசு கொள்வதன் நோக்கம் என்ன என்றால், ஐக்கிய நாடுகள் சபையில் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய மக்களை ஒரு ஒரு போலியாக சந்திக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க இருக்கின்றார்கள். அப்படி சந்தித்தாலும் கூட இவர்கள் செய்யப்போவது இறந்தவர்களுக்கான நட்ட ஈடு கொடுப்பனவு என்ற வழியில் போகப் போகின்றதை ஒழிய, கடந்த நல்லாட்சி அரசிலேயே காணாமல் போன ஒரு அலுவலகம் கொண்டு வந்து காணாமல் போன ஒருவரை தன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம், இதே ஆட்சியாளர்களுடைய காலத்தில் தான் பெருமளவிலான மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். சரணடைய கொடுத்தவர்களில் நானும் ஒருத்தியாக இருக்கின்றேன். எனவே இந்த நிலையில் இவர்கள் உடனடியாக இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு தங்களுடைய கைவசம் இருக்கின்ற காணாமல் ஆக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்ட அத்தனை பேரையும் உடனடியாக விடுவிக்கின்ற செயலை செய்துவிட்டு மக்களுடன் பேசுவதற்கு வர